அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குடும்ப தலைவி. இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ஆர்டர் தாங்க. நம்ம ரெகுலராக செஞ்சிட்ருக்க மினி மீல்ஸ் ஃபுட் ஆர்டர் தான். லாஸ்ட்டு 2 times மந்த்லி லாஸ்ட்டு சண்டே நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. இந்த வாட்டி 22 பேருக்கு போதும் அப்படின்னாரு. ஆனால் நான் 25 பேருக்காக கொண்டு போயிருந்தேன். கொண்டு போன பிறகு தான் சொல்கிறாரு 30 கொண்டு வந்திருக்க கூடாதான்னு. ஓகே, இந்த ஃபுட் ஆர்டர் பற்றின டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முன்னாள் நைட்டே என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணி, வெங்காயம்லாம் தோல் உரித்து பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் எதையும் கட் பண்ணி வைக்கல. மறுநாள் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து எல்லாத்தையுமே, அரிசி, பருப்பு, புளி, என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்து அடுப்பு மோடு மேலே வச்சுட்டேன். வச்சுட்டு கடகடன்னு வெங்காயம், தக்காளி எல்லாமே தனித்தனியாக, பருப்பு சாம்பார் சாதத்துக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டி புதினா சாதமும் கோசும் வேண்டாம், அதுக்கு பதிலாக சப்பாத்தி சென்னா கேட்டிருந்தாங்க. அதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எப்போவுமே பொடி மாசாக செஞ்சுருவேன். இந்த வாட்டி உருளைக்கிழங்கு தொக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேனு உருளைக்கிழங்கு தொக்குக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்திக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன், அப்பளம் வறுத்துட்டு கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். அப்பளம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து ஒரு சீல் போட்டு ஒரு பிளாஸ்டிக் பக்கெட்டில் போட்டு மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பால் நைட்டே உர ஊற்றி தயிர் போட்டு வச்சிட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னாக்கு ஒரு பக்கம் மூக்கடல உப்பு போட்டு குக்கரில் வச்சுருக்கேன். இது வந்து உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு நான் இப்படி தான் செய்வேன். உருளைக்கிழங்குலே உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எந்த சைஸ்க்கு வேணுமோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்குவேன். போட்டுட்டு அதை அப்படியே ஒரு விசில் வரும்பொழுது ஆஃப் பண்ணி எடுத்து வச்சு வெங்காயம், தக்காளி வதக்கி இதில் இருக்க இந்த கார தண்ணியை ஊற்றி சூப்பரான ஒரு தொக்கு ரெடி பண்ணிவிடுவேன். அப்புறம் இந்த அரை வேக்காட்டில் வந்த உருளைக்கிழங்கையும் போட்டு தொக்கு செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் தயிர் சாதத்துக்கு ஒரு பக்கம் பெரிய அலுமினிய குண்டானில் உலை வச்சுருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு சாதத்துக்கு அரிசி பருப்பு ஒன்றா ஊற வச்சுருக்கேன், தயிர் சாதத்துக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது எல்லாமே தேவைப்படுறது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் கடகடன்னு ஏற்றி இறக்கிட்டேன்னா, அப்போ அம்மா வந்து புதினா சாதம் இன்னைக்கு இல்லை, கொத்தமல்லி மொத்தம்தான், ஆனால் செம்ம விலங்க இந்த வாட்டி காய்கறிகள்லாம், அதனால் எனக்கு ஆர்டர் கொடுத்தவர்கிட்ட கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் நல்லபடியாகவே உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு நம்பிக்கை தான், நல்லாவே பண்ணி கொடுத்துருந்தாரு. அம்மா பார்த்திங்கன்னா கொத்தமல்லியெல்லாம் க்ளீன் பண்ணி எனக்கு எடுத்து வச்சுருக்காங்க. கரெக்டாக அலசி பொடியாக நறுக்கி நான் தேவைப்படுறதுக்கு எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இது அம்மா வந்து காலையில் நாங்கள் 2 பேரும் 4 மணிக்கு எழுந்து எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நான் ஒரு பக்கம் ஏற்றி இறக்கிட்டேன்னா அம்மா கடகடன்னு சப்பாத்தி திரட்டி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே நான் தயிர் சாதம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப நாளாக இந்த தயிர் சாதம் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு, அது ஒரு வீடியோவாக போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, கொஞ்சமாக நம்ம வீட்டுக்கு வரையும் செய்யும் போது ஆர்டர் வரும்போது நிறைய செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டேன். சூப்பராக தயிர் சாதம் நல்ல மசிய வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அது கலரும் போதே நல்ல தள 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 தளன்னு இருந்ததுங்க. அதில் நம்ம முன்னாள் நைட்டே உர போட்டு வச்சிருந்த 1.5 லிட்டர் தயிருங்க. இது வந்து ஒரு அரிசின்னு பார்த்தீங்கன்னா 25 பேருக்குன்னு கணக்கு பண்ணால் நான் ஒரு 30 பேருக்கு வர மாதிரி தான் எப்போவுமே சேர்த்து செய்வேன். அதில் வந்து 1.5 லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன். நான் உர போட்டது வந்து 2 லிட்டர் தயிர் போட்டிருக்கேன். ஏன்னா தயிர் எப்படியும் இருந்தால் வீணாகாதுனால 2 லிட்டர் தயிர் உர போட்டு 1.5 லிட்டர் தயிர் இந்த 1.5 கிலோ சாதத்துக்கு போட்டு தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா அழுங்காமல் குழுங்காமல் டபராக்கும் வலிக்காமல் நாம் கைக்கும் வலிக்காத மாதிரி அழகாக கலரிட்டேன். இது கலர்ன பிறகு நான் பொமக்ரானைட், கேரட்டு, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ தாளிப்பை கொட்டிக்கலாம். இந்த தாளிப்பில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, பச்சை மிளகாய், துருவனை இஞ்சி, கருவேப்பிலை, கொஞ்சமாக காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு கலர் கலரிக்கிட்டேன். இது கலர்ன பிறகு நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்க பொமக்ரானைட், கொத்தமல்லி, கேரட் இதையும் சும்மா மேலாப்பில் பொழப்பளப்பளப்பளப்பளன்னு தூவி அழகாக அழுங்காமல் குழுங்காமல் இதையும் அழகாக கலரிக்கிட்டேன். கலர்ஃபுல்லாக செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இப்போ ஒரு வழியாக தயிர் சாதம் மேலே முடிஞ்சிருச்சு. பாப்பா தான் வீடியோ எடுத்திருந்தாங்க. எடுத்து முடிச்சுட்டு அதை ஒரு பக்கமாக ஓரமாக எடுத்து வச்சுட்டேன்.
வந்து ஒரு பக்கமாக உட்காந்து சப்பாத்தி திரட்டி கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளேயே நான் சாம்பார் சாதமும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதையும் பக்கத்தில் கொண்டு போய் வச்சுட்டேன். அம்மா சப்பாத்தி போட்டு போட்டு கொடுக்க கொடுக்க நான் சப்பாத்தி போட்டுட்ருந்தேன். ஒரு சைடில் பாப்பா வந்து கேசரி, உருளைக்கிழங்கு, சாம்பார் சாதம், தயிர் சாதம் இதெல்லாம் அவங்க பேக் பண்ணி வச்சிட்ருந்தாங்க. செம்ம சூப்பராக பேக் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி நல்ல ஹாலில் ஃபுல்லாக காலியாக இருந்தது. நல்ல பாப்பா அழகாக ஃப்ரீயாக எடுத்து வச்சிட்ருந்தாங்க. எடுத்து வச்சுட்டு பாக்ஸ் எல்லாம் செம்மையாக பேக் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டு மேலே இருக்க ஹவுஸ் ஓனர் கூட பார்த்துட்டு சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போயிருந்தாங்க. எங்கள் ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஸ்போர்ட்டிவாக நம்மளை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரியே பேசுவார். நம்ம விஜய் டிவியில் வர பாக்கியா சீரியல் மாதிரி நீங்களும் இனி பாக்கியா மாதிரி ஃபேமஸ் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை எப்போவுமே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இந்த நேரத்தில் அவருக்கும் நான் ஒரு தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்காங்க, கீதா சொல்லிட்டு. அவங்களும் எப்போவுமே நான் எது சொன்னாலும் பரவாயில்ல சாந்தி, பண்ணிடலாம் சாந்தி, முடிச்சிடலாம் சாந்தி, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்போவுமே ஒரு பாசிட்டிவாக என்கிட்ட பேசுவாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ரொம்ப 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 எங்கள் அம்மா தான் ஒரு ஒரு வாட்டியும் என் கூட இருந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அது கூடவே பாப்பாவும் கூட இருந்து இந்த வாட்டி நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாங்க. அதனால் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நான் யார் பேரனா விட்டுருந்தா எல்லாருக்குமே இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோட விஷயம்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் இருந்தானே எனக்கு சப்போர்ட் பண்ணுவார், உதவியும் செய்வார். ஆனாலும் என்னை பொறுத்து நான் நினைக்கிறேன், வீட்டில் இருக்க ஆம்பளைங்க அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு கும்பல் இருந்துச்சுன்னா எப்போவுமே வேலையே ஆகாதுன்னு நான் நினைப்பேங்க. இதே யாருமே இல்லைன்னா கடகட கடகடன்னு எல்லா வேலைகளும் நம்ம முடிச்சுட்டு வீட்டுக்கு எல்லோரும் வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும், நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு பக்காவாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கலான்னு நான் நினைப்பேங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது சாப்பாடெல்லாம் பாப்பா அழகாக பேக் பண்ணிட்டாங்க, பையிலையும் அழகாக அடுக்கி வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ வெயிட்டிங் ஃபார் ஆட்டோ தான். நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கேட் ஆண்டு கொண்டு போய் வச்சேன்னா எங்கள் வீட்டுக்கார ஆட்டோ புக் பண்ணிட்டாரு. அழகாக ஆட்டோவில் போயிட்டோம். இந்த வாட்டி எங்கள் டெலிவரின்னு பார்த்தீங்கன்னா வடபழனி கரண் ரிஹர்சல் ஸ்டூடியோன்னு சொல்லிட்டு வடபழனி கொஞ்சம் உள்ளதாக இருந்தது. ஆட்டோவில் நாங்கள் போயிட்டோம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது சாப்பாடு. எனக்கு மேலே மாத்திரம் தூக்கிட்டு போக முடியல, அதனால் ஃபோன் அடித்தோம். கீழே வந்தாங்க. கீழே வரத்துக்குள்ளே பார்த்தோன்னா நான் ஸ்டுடியோவுக்கு ஆப்போசிட்லேயே சூப்பரான ஒரு கங்கை அம்மன் கோவில் இருந்தது. அம்மா தாயே இந்த வாட்டி ஃபுட்டில் எந்த குறையும் சொல்லக்கூடாது, எல்லாமே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டே ஃபுட்டை கொண்டு போய் மேலே டெலிவரி கொடுத்துட்டோம். மேலே டேபிள் மேலே கொண்டு போய் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இறக்கி வச்ச பிறகு ஜஸ்ட் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ உள்ளே போயிருந்தேன். எல்லாருமே அழகாக உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு ரிஹர்சல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது என்ன பாடுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே போடும்போது எனக்கு காப்பிரைட் கிளைம் வந்துச்சு, அதனால் நான் இந்த சாங்ஸ் வந்து மியூட் பண்ணிட்டேன். இந்த சார் தான் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்தவர், அவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். சூப்பராக டெலிவரி கொடுத்தாச்சு. கீழேயும் வந்துட்டேன். கீழே வந்ததும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெரிய செம்பருத்தி பூ செடி இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய செம்பருத்தி பூ செடியை நான் பார்த்ததே இல்லை. ஸோ அதையும் ஜஸ்ட் ஒரு அழகாக இருந்ததுன்னு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் அங்கேருந்து ஆட்டோ புக் பண்ண முடியல, அதனால் வழக்கம் போல் அம்மா அம்மா டீ வாங்கி தரியா காப்பி வாங்கி தரியான்னு கேட்டாங்க. சரி வா, இது வந்து உள்ளே இருக்குது, இங்கே எதுவும் பெரிய கடை இருக்காது, வெளியில் போகலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் வந்தால் சாயின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான டீ ஷாப் இருந்தது. அங்கே போயிட்டு அம்மாவுக்கு டீ வாங்கி கொடுத்தேன். டீ செம்ம சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஷாப் வந்து நிறைய பேர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நான் குடித்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீ சூப்பராக இருந்தது. அம்மாவை தயவுசெய்து என்னை காட்டிடதமாக நான் மொட்டை தலையோடு இருக்கேன்னாங்க. ஆல்ரெடி அவங்களை எடுத்தது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் எடுக்கலை. டீ 15 ரூபா தான், காஃபியும் 15 ரூபா தான். செம்ம சூப்பராக இருந்ததுங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா இந்த டீயை சாப்பிட்டு பாருங்கள். டீ குடிச்சிட்டு அப்படியே ஓரமாக நடந்து வந்திருந்தோம். எப்போவுமே நம்ம நம்புறது கடவுளை ஒன்று தாங்க. எனக்கு நான் எல்லா நேரத்துலேயும் நான் ஏதாவது கஷ்டத்தில் இருக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படியுமே நான் உனக்கு துணை இருக்கேன்னு சொல்லிட்டு எம்பெருமான் சிவபெருமான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்த மாதிரியே தான் நான் நினைப்பேன். ஸோ அவரையும் வழியில் பார்த்தாச்சு. கோவில் உள்ளே போல் மதியம் ஆனதுனால கோவில் மூடி இருந்தது. ஸோ வழியிலேயே அப்பா நீ தான் எனக்கு துணைன்னு நினச்சிக்கிட்டு அம்மாவும் நானும் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தால் எங்கள் வீட்டுக்காரர் சூப்பராக ஒரு பெரிய தாமுல தட்டில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே எடுத்து வச்சுருந்தாரு. நான் என்னெல்லாம் செஞ்சனோ அது எல்லாமே தயிர் சாதம், கொஞ்சமாக அப்பளம், ஒரே ஒரு சப்பாத்தி, கொஞ்சமாக சென்னா, அதுக்கப்புறம் மோர்,
கொஞ்சமாக உருளைக்கிழங்கு தொக்கு, உருளைக்கிழங்கு தொக்கெல்லாம் மீறவே இல்லைங்க, கரெக்டாக திட்டமாக போயிடுச்சு. ஸோ அதையும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தாரு. வா வா வந்து முதல் சாப்பிடு, மோரை குடிச்சிட்டு சாப்பிடுன்னு சொல்லி எல்லாமே எடுத்து வச்சாரு. என்னப்பா இது மாம்பழம்னு கேட்டேன். பார்த்தா வர வழியில் 2 கிலோ 100 ரூபான்னு மாம்பழம் இருந்தது, உனக்கு பிடிக்குமேனு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துருந்தாரு. அந்த மாம்பழத்துலேயே கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருந்ததுலே ஒரே ஒரு பழத்தை எடுத்து எனக்கு எடுத்து வச்சுருந்தாரு. ஸோ வாங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக வேலையை முடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சாப்பிட்றதுக்கு போயிட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது மினி மீல்ஸ் ஃபுட் ஆர்டர் இல்லைன்னா ஹோம் ஃபுட் ஆர்டர் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். குடும்ப தலைவின்ற ஃபேஸ்புக் ஐடியிலுமே எனக்கு கமெண்ட் பண்ணல சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.